இந்த வைத்தியசாலைக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது கேந்திர ரீதியாக. அதாவது இந்த வைத்தியசாலை அமைந்துள்ள இடம் இந்த பிரதேசத்தில் உள்ள எந்த ஒரு இடத்திலிருந்தும் ஒருவர் ஒரு பேருந்து வண்டியில் வந்துடுறாங்களாம். அவ்வாறான அமைப்பு இருப்பதனாலும் இலகுவான, அது அக்சசிபிலிட்டின்னு சொல்லுவது, இலகுவாக அவர்கள் வந்தடையக்கூடிய நிலை இருப்பதனாலும் இதனுடைய வேலைப்பளு இப்போவும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதுதான் இந்த வைத்தியசாலையின் முக்கியத்துவம். அது மட்டுமல்லாமல் இங்கு நாங்கள் எங்களுடைய தரத்தை தொடர்ச்சியாக முன்னேற்றுவது கூடிய நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக எங்களுடைய சேவையை நாங்கள் முன்னேற்றுவது மட்டுமல்லாமல் எங்களுடைய சேவையின் விளைவாக ஏற்படுகின்ற சூழலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பையும் குறைத்து அல்லது தவிர்த்து இந்த சேவையை வழங்குவதன் மூலம் எங்கள் உற்பத்தி திறனை கூட்டிக்கிட்டு சொல்கிறோம். அது எங்களுக்கு ஒரு 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 பாசிட்டிவாக இருக்கின்றது. அதனால் மக்கள் எங்களை நாடி வருகின்றார்கள். எந்த ஒரு பிரதேசத்திலிருந்து வருகின்ற மக்களும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணுகின்றார்கள். எங்களுக்கு நிறைய அப்ரிஷியேஷன் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அவை அவர்கள் எங்களுடைய சேவையை விரும்புகின்றார்கள். அதான் அந்த எங்களுடைய வைத்தியசாலையை பாசிட்டிவாக இருக்கின்றது. டிரெக்டாக நாங்கள் டிரெக்டாக பார்த்தா நாங்கள் ஒரு க்யூரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது உண்மையை தீர்க்கின்ற ஒரு குழுவை. ஆனால் உங்களுக்கு தெரியும், சுகாதாரம் ஹெல்த்னு சொல்கிறது நோயை தீர்க்கிறதுன்றது தங்கள் அதை விட முக்கியமானது நோயை தடுக்கிறது. இப்போ நோயை தடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். நாங்கள் அதில் கடும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். நோயை தடுக்கிறது நாங்கள் சனங்களுக்கு தெரியாது, நோயை தீக்கிரம் படுத்த சனங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணமாக எங்களோட விஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட விஷன் வந்து இந்த ஹெல்த்தியர் ரீஜன் ரெண்டு தான் எங்களோட விஷன். அதுக்குள்ளே வருது த்ரூ ப்ரிவென்டிவ், க்யூரேட்டிவ் அண்ட் ரீஹாபிலிட்டேட்டிவ் சர்வீஸ். மூன்று சர்வீஸையும் நாங்கள் அதுக்குள்ளே சேர்த்துருக்கோம். எப்படி ப்ரிவென்டிவ் செய்கிறோம்னு சொன்னால், அது உதாரணமாக இன்னும் இது ஒரு ப்ரிவென்டிவ் சர்வீஸ் தான். இப்போ இதை நாங்கள் சொல்லக்குள்ள அது மக்களை போய் அடையக்குள்ள அந்த ஹெல்த் செலவு கூட போகுது, அந்த நாலேஜ் கூட போகுது. மக்களில் நாலேஜ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரிவென்டிவ். அதே போல் உங்களுக்கு ஒரு தொற்று நோய் வந்துச்சுன்னா அதை நாங்கள் உரிய இடத்துக்கு அறிவிக்கிறோம். ரைட், மற்ற இந்த ஏரியாவை தொற்று இல்லாமல் பார்க்குறது, சுத்தமாக வச்சிருக்கிறது, என்வாயர்மெண்ட் சூழலை சுத்தமாக வச்சிருக்கிறது, சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் எங்களுக்கு சேவை கொடுக்குது, இதையெல்லாம் நாங்கள் ப்ரிவென்டிவ்லாம் சேர்க்கணும். இப்போ இன்றைக்கு நாங்கள் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் செய்யாத விஷயம் இருந்துச்சுன்னா, இந்த சூழலை பாதுகாக்கிற மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கோம் அதை எப்படி குறைக்கலாம்னு கூட நாங்கள் பேசிக்கிறோம். ஏன்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடு தான் இன்னொரு நாளைக்கு எங்களை உலகத்தை அழிக்க போகுது. அது உங்களுக்கு தெரியும், உலக வெப்பமயமாக. அதுக்கு முக்கிய காரணி க்ரீன் ஹவுஸ் கேசஸில் மெயின் ஆல் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ எங்களோட ஹாஸ்பிட்டலால் எவ்வளோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் நாங்கள் வெளிக்கிட்டுருக்கோம் ஒவ்வொரு வருஷமும், அதை கால்குலேட் பண்ணி அதை நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணுறதா என்ன செய்யணும் ரெண்டு கூட நாங்கள் யோசிக்கிறோம். அப்போ எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ சோசியல் யூனிட் இஸ் வெரி ஹை. அதாவது நான் எல்லா இன்ஸ்டியூஷனும் அந்தளவுக்கு அதை யோசிக்க மாட்டாங்க. இப்போ அதில் தான் எங்களோட மரம் வருது. இந்த கார்பன் டை ஆக்சைடு அவ்வளவு ஏதோ ஒரு விதத்தில் உலகம் வெப்பமயமாதல கூட்ட போகும். அந்த நிலை வந்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும், ஒரு நாள் கட்டாயம் உங்கள் அழியை தப்பு. அப்போ அதை இப்போ நாங்கள் இப்போ இருந்தே இதை தடுக்கிறதுக்கு, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய வேலை திட்டத்தை ஆரம்பிக்கும். அதெல்லாம் அதனால் வந்தது தான் இந்த க்ரீன் ப்ரொடக்டிவிட்டி கன்செப்ட், அதாவது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். நாங்கள் அதை 2016 வந்ததுலேருந்து இங்கே ஆரம்பிச்சிடறோம்.
அதன் பிறகு நான் 2016 பிறகு 3 முறை நாங்கள் அவார்டு எடுத்துக்கிறோம். அதுக்குள்ள ஒரு பகுதி தான் இந்த க்யூரேட்டிவ் சேல்ஸ். அதில் நாங்கள் பேசிக்காக கிட்டத்தட்ட பேசிக்கான நான் ஃபீல்ட் கொஞ்சம் இருக்குது, அதாவது மெடிசின், சர்ஜரி, ஜினனோப்ஸ், பீடியாட்ரிக், இது அவ்வளவும் நாங்கள் 100% கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது ஓர்த்தோபீடி புரிவு சம்பந்தமாக மற்றது அது தொடர்பான சில இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது பரீட்சைகள் செய்யறது, எக்ஸ்ரே, ரேடியோலஜி, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், மற்றது எக்கோ கார்டியோகிராம், இசிஜி, இப்படியான எக்ஸசைசஸ், இப்படியான சர்வீசஸும் கூட நாங்கள் எங்களால் 7 மாத அளவும் கொடுக்கலாம். இந்த சப்ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குதாரு, உதாரணமாக ஐ, மற்றது இஎன்டி, மற்றது டென்டல், அப்படியானதுகளை நாங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இல்லாட்டிலும் கூட ட்ரெயின் பர்சனலை கொண்டு வித் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் சப்போர்ட்டோட மக்களுக்கு, அதுவும் ஒரு காரணம் எங்களுக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூடி கொண்டு போகிறதுக்கு. ஏன்னா நாங்கள் எந்த ஒரு ஃபீல்டையும் ஒரு லிமிட்டுக்குள்ளே நிற்பாட்டே இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் டச் பண்ணிக்கிட்டு போகிறோம். எங்களால் 7 ஆண்டா எங்களுக்கு இன்னொரு இன்ஸ்டிடியூஷன்ட தொடர்போடு அவங்களோட சப்போர்ட்டோட செய்து எங்களோட சனங்களை அங்கே அனுப்பி அந்த சேவை எடுத்துக் கொண்டோம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டையும் எங்களோட சனங்கள் கண்டிக்கும் கலந்தும் போகும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கிளினிக்கு, அப்படி அந்த தொடர்ச்சியாக அதை பிறகு நாங்கள் ஃபாலோவப் பண்ணுவோம். எங்களோட அங்கேருந்து ஒரு அட்வைஸ் எடுத்துகிட்டு வந்து எங்களோட கிளினிக்கில் ஃபாலோவப் பண்ணி அவங்களுக்குரிய சேவை செய்யும், அப்படி என்ன பிரச்சனைன்னா அவங்களை அங்கே அனுப்பி அவங்கள எடுத்துருவோம். அப்படியான சர்வீஸை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அது மட்டும் இல்லை, இந்த லெபார்ட்டரி சர்வீஸ்ன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நேஷனல் ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு வர எல்லாத்தையும் செய்யணும். மிகவும் அரிதான பிரயாதான அந்த இதுகளை மட்டும்தான் நாங்கள் வெளியில் மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அதனால தான் நான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கு. இதை எங்களோட லிமிட்டுக்கு வெளியில் போய் நாங்கள் சனங்களுக்கு அதை கொடுக்கணும். எங்களோட ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் அதுக்காக மாற்றிக்கிறோம். உதாரணமாக மினிமம் இன்வேசிவ் சென்டர்ன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆப்ரேஷனை நீங்கள் வயிற்றை வெட்டி செய்யணும், ஆக்சுவலி லக்டர் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி ஒரு சர்ஜரி செய்ய போனால் அதை செய்தால் அவர் 5-6 நாள் இல்லை ஒரு கிழமை ஓட்டில் இருக்கணும். அதே சர்ஜரியை சில நேரம் அதை நாங்கள் ஒரு லெப்ரோஸ்கோப்பியையோ அல்லது எண்டோஸ்கோப்பியோ காமிச்சு ஒரு மினிமமான ஒரு காயத்தோடு செய்யலாம். அப்படி செய்தால் அவர் ஒரு நாள்லேயும் போகலாம் அல்லது அடுத்த நாளும் போகலாம். அதை நாங்கள் பார்க்கணும். அதால் எங்களோட பெஸ்ட் டேர்ன் ஓவர் கூட இப்போ குறைஞ்ச கட்டியில் வச்சுக்கொண்டு கூட ஆட்களை கேட்ட பண்ணலாம். அப்போ அதுக்காக அதை அந்த அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நாங்கள் கம்ப்ளீட் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அதுக்கு அந்த எங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. அப்போ எங்களோட நார்மல் ஜென்ரல் சர்ஜனை அவரை வெளியே அனுப்பி அவரை ட்ரெயின் பண்ணி அதுக்கு எடுத்துக்கிட்டோம். அதே போல் லெப்ரோஸ்கோப்பி, ஆப்ரேட்டிவ் லெப்ரோஸ்கோப்பி சிஸ்டம் வச்சுக்கோம். அதே போல் ஆப்ரேட்டிவ் கல்போஸ்கோப் சிஸ்டம் வச்சுக்கோங்க, ஆப்ரேட்டிவ் ஹிஸ்டரோஸ்கோப் சிஸ்டம் வச்சுக்கோங்க, அதே போல் லேசர் சிஸ்டம், இவ்வளவுக்கும் அவங்களை ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஜென்ரல் ஒரு ஒரு சர்ஜனோ ஜென்ரல் ஆளோ ஃபிசிஷியனோ அந்த பாட்டையும் செய்கிறாங்க. அதால் எங்களுக்கு இந்த குறைஞ்ச கட்டியில் வச்சு கூடின சர்வீஸையும் மக்களுக்கும் ஈஸி. அப்போ அவருக்கு ஒரு ஆப்ரேஷனை செய்து கஷ்டப்பட்டு இன்ஃபெக்ட் ஆகி கஷ்டப்பட்டு 5-6 ஒரு கிழமை 5-6 தொழிலை செய்யலாம் அப்படி போகிறத விட அவர் வந்து 1 நாள் 2 நாள் அவர் விஷயம் பிடிக்கி போகிறார், அடுத்த நாள் அவர் தொழிலுக்கு போகிறார், அவர் குடும்பத்தை காணிக்கிறார்கள் செய்கிறார். அது ஒரு வெரி ஹை ப்ரொடக்டிவ் ஒர்க்காக செய்வது. அதால் இன்னொரு பெனிஃபிட் என்ன சொன்னால் எங்களோட சூழலுக்கும் பாதிப்பு குறையும், இன்ஃபெக்டிவிட்டி குறைய, வேறு வேஸ்ட்டை கொஞ்சம் கூட கொட்ட மாட்டோம், செய்ய மாட்டோம். அது எங்களுக்கு இன்னொரு வகையில் அடுத்த பெனிஃபிட்டாக இருக்கும். இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு.
இரவு மார்னிங் 7:00 இரவு 8:00 பார்க்க தொடங்கியது நாங்கள் தான். இப்போ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சனங்கள் மிகவும் ஒரு ரிலாக்ஸாக முதல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன இடம் அது எங்களோட ஓபிடியும் பிசியும் இருக்கிற ஒரு சின்ன ஏரியா. அப்போ அதை நாங்கள் 8:00 தொடங்கி 4:00 முடிக்கிறன்ற உடனே அதுக்குள்ளே வந்து அடிப்படி பட்டு சனம் பிடிக்க கஷ்டம். அதுக்கு ஒரு மாற்று விடா ஒரு ஐடியாவை நாங்கள் செய்வோம்னு சொன்னால் இந்த டைமை கூட்டி விட்டோம். இப்போ என்னென்னு சொன்னால் சனங்கள் ஒரு ரிலாக்ஸாக ஃப்ரீயாக ஆக கூடுதலாக அங்கே சனம் வர பின்னேறது அவங்க வேலையெல்லாம் முடிச்சு போட்டு அதில் பின்னேற வந்து எல்லாம் வந்து கஷ்டமாக இமீடியட்டாக வராங்க வந்துடுவாங்க அந்த ஸ்லாக்கில் ஒரு ரிலாக்ஸாக ஒரு சின்ன ப்ராப்ளத்தோடு வராங்க எல்லாம் ரிலாக்ஸாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த நிலையோட்டை வைக்கிறதால எங்களுக்கு ஓபிடி அதாவது வெளிநோயாளர் பிடிவும் வந்து அதே வேகத்தில் போகுது. அதே மாதிரி இது ஓட் இது அதே மாதிரி சாதாரணமாக எங்களுக்கு ஒரு ஒரு 800-1000 போகும் பேஷன்ஸ். இப்போ முக்கியமாக இந்த டெங்கு இப்படியான ஃபியூ ஃபியூ இல்லை சில நேரம் 1000 வேலையும் பார்ப்பாங்க. அதுதான் நான் இப்போ எப்போவுமே கதைக்கிற விஷயம் என்னென்னா நான் உண்மையாக இந்த இடத்துல நான் எல்லா எங்களோட உத்தியோகத்தர்களுக்கும் ஊழியர்களுக்கும் டாக்டர்ஸு கன்சல்டன் எல்லாரையும் வச்சு நான் சொல்கிறேன் இது நாங்கள் ஃப்ரீயாக மருந்துகள் சனங்கள் எங்களுக்கு பேப்பாங்க ஆனால் இன்டெரக்டாக பேப்பாங்க உங்களுக்கு தார சலரி சனத்தில் காசு நீங்கள் ஓவர் கார் கிடைக்கிற ஃபீவல் அலவன்ஸ் சனங்களில் காசு ஓவர் டைம் சனங்களில் காசு மருந்து சனங்களில் காசு அதுதான் இந்த உண்மையான கொள்கை. நீங்கள் இந்த கடைசி வரையும் சொல்லக்கூடாது இது ஃப்ரீ மெடிக்கேஷன் பிளேஸ்ன்ட்டு அவங்கள்ட்ட பேமெண்ட் நாங்கள் இங்கே சர்வன்ட் அவங்களுக்கு இதைத்தான் அவங்களுக்கு நான் இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமில் இங்கிலே கலைக்கிற விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறது நான் இந்த நான் கூட அவங்களோட சர்வன்ட் அவங்க எனக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு என்ன கேட்குறது அதாவது அவங்க பே பண்ணுறாங்க ஒன்றே ஒன்று நீங்கள் வெளியில் ப்ரைவேட்டில் போனால் நேரடியாக காசு வாங்குறீங்க இங்கே இன்டெரக்டாக வாங்குறீங்க ஆனால் அது அவங்களோட காசு அப்போ அவங்களுக்கு நீங்கள் சேவையை செய்யுங்க இதுதான் போலீஸ் இதை தவிர வேறு வழி இல்லை உங்களை செய்யுங்க இப்படி ஒரு கன்செப்டை கொண்டு வரக்கூடாது இது சரியாக மறந்து கொடுக்குற இடம்ன்ற கன்செப்டே இல்லை என்ன பொறுத்தவரை அவங்க பே பண்ணுறத நாங்கள் வேலை செய்ய வந்திருக்கோம் அதை நீங்கள் விரும்பி செய்தால் சரி இல்லையா விட்டு போகணும் இது எங்கள் போலீஸ். அப்பாசியில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால் பிளேட்லெட் குறைக்கிறத கூட்டுமது ஆனால் டெங்கி ஃபீவரில் அந்த ஃபேட்டாலிட்டி அதாவது மரணத்தை உண்டாக்குறதுக்கு காரணம் பிளேட்லெட் மட்டும் இல்லை ஆனால் பிளேட்லெட்டை நாங்கள் பாவிக்கிறது அந்த ஸ்டேஜஸை அசஸ் பண்ணுறது அது ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ப்ரைமரி அதாவது ஸ்டேஜ் பீக்கிங் ஸ்டேஜ் ரிகவரி ஸ்டேஜ்னு இருக்குது அதை மானிட்டர் பண்ண இந்த இதில் கவுண்ட் தான் எங்களுக்கு முக்கியம் ஆனால் இவங்க அதை ஓல்ட்டாக பண்ணி விட்டால் எங்களுக்கு அது குழப்பமாக போகும் அப்போ எங்கள்கிட்ட மேனேஜ்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணும் அப்போ அதனால் அது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் இப்போதைக்கு அது ரெக்கமெண்ட் பண்ணோன்னு எப்போன்ட்டு சொன்னால் அது எத்தனையோ எனிமல் ட்ரையல்ஸ் அது இதெல்லாம் செய்து எங்களோட சிஸ்டம் பண்ணுறது வெஸ்டர்ன் மெதட்டில் ஸ்டடிஸ் செய்து ரிசர்ச் செய்து ட்ரையல் பண்ணி கடைசியாக ஒரு சிக்னிஃபிகண்ட் லெவலுக்கு அது சட்டிஸ்ஃபேக்டரி ப்ரூஃபை காட்டணும் அதை சயின்டிஃபிக் எவிடன்ஸை காட்டணும் அது வரைக்கும் பாழ்க்கையில் ஆனால் இது சும்மா பிளேட்டில் கூடுதல் பாழ்க்கிறதால ஒரு பிரியோசனம் நாங்கள் எத்தனையோ பேஷன் பிளேட்டில் அப்போ 50,000 வீட்டுக்கு அனுப்பிக்கிறோம் ஒரு ஒன்று நடக்கிறீங்க ஆகவே அதை அதான் பிரச்சனை சனம் அது எங்களை விட பேப்பரை கூட நம்புவீங்க நீங்கள் எங்களை சொல்கிறீங்க எந்த வைஃபே என்ன கூட பேப்பரை தான் கூட நம்புவீங்க அதான் இல்லை
இல்லை ரெண்டு. ஒன்று, உண்மையாகவே தனியார் சேவையோட ஒப்பிடக்குள்ள அரச மருத்துவ சாலையில் சேவை வந்து 100 times பெட்டர். அதை நான் யார்கிட்டையும் சொல்லலாம், பயம் இல்லாமல் நான் யார்கிட்டையும் சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கிற மைனஸ் ஸ்டாஃபில் இருந்து டாக்டர் வரையும் அங்கே இருக்கிறவரோட கம்ப்ளீட் பண்ணி முன்னு வந்தார். உதாரணத்துக்கு நர்ஸ் அங்கே எடுத்தீங்கன்னு சொன்னால், அங்கே அவங்களோட ட்ரெயின் பண்ணி எடுக்கிற நர்ஸ் வந்து இவங்களோட கம்ப்ளீட் பண்ணி போட்டி போட்டு இதுக்கு செலக்ட் பண்ணாமல் அங்கே வந்தாங்க. டாக்டர்ஸ் இங்கேருந்து அவங்க ஹேர் பண்ணுறாங்க, அவங்கள் இனி ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போயிட்டு வரவங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, தே ஆர் பவுண்ட் டு டூ. அப்படி அவர் செய்யலைன்னா அவர் க்வெஸ்சன் பண்ணுறோம், அங்கே அப்படி இல்லை. ஆகவே பெட்டர் கேர் இங்கே தான் இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஷோர்ட் கமிங் என்னென்னு சொன்னால், முக்கியமான பிரச்சனை ஓட்டோனமி இல்லை. ஓட்டோனமின்னு சொன்னால், நீங்கள் அட்மிட் ஆகுதுல உங்களுக்கு ப்ரைவசி இல்லை, அது உங்களோட விசிட்டர்ஸ் உங்களை நினைச்சேன் வந்து பார்க்கலாது. அதை தவிர இப்போதைக்கு, முந்தைய ஒரு காலத்தில் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் பாத்ரூம் சுத்தம் இல்லை, நாத்தம், டாக்டர்ஸ் டைமுக்கு இருக்கிற இல்லை, இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை முந்தி இருந்தது இல்லைன்னு இல்லை. ஆனால் அதெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாரும் கேட்குறது இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாங்க கேட்பாங்க, இதில் ஒரு மனமும் இல்லை, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க. அன்றைக்கு என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்தார், அவரை நான் எங்களை மோச்சரி கிச்சன் அந்த ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு அவர் திரும்ப திரும்ப கேட்கறது, இது மோச்சரியா, இது மோச்சரியா, என்ன உனக்கு டவுட் உள்ளு போய் பார்க்க போகிறேன்னு கேட்டேன். இல்லைம்மா யாரும் இப்படி இருக்காது நார்மல் என்று கேட்டார். இல்லை எங்கிட்ட நார்மல் தான் சொல்லிட்டேன். அப்போ அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, எங்களுக்கு அந்த ப்ரைவசியை கொடுக்க வசதி இல்லை. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குமெனு சொன்னால், ஒருத்தனும் ப்ரைவேட்டுக்கு போகணுங்க, ஒரு உங்களுக்கு ஒரு ஃபோனும் நினைச்ச நேரம் உங்களோட ஃபிசிட்டர்ஸ் வந்து போகிற சிஸ்டம் இருக்குமெனு சொன்னால் எங்களுக்கு இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கு எங்களுக்கு அதான் முக்கியமான காரணம், அங்கே அலசனம் போகிறது. அதில் யார் போகிறார், கொஞ்சம் வெல் டு டூ பீப்புள், அதுலேயும் சில பேர் எங்கள்கிட்ட வராங்க. இப்போ அன்றைக்கு எங்கள்கிட்ட இந்த க்ளோஸ் ரிலேஷன், அவர் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர், அவர் ரெண்டு மருமக்களும் கன்சல்டன்ட்மார், அவர் இங்கே தான் இருந்து ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கேரை பொறுத்தவரையில் இங்கே இருக்கிற கேர் அங்கே இருக்கார். இங்கே இப்போ நீங்கள் கன்சல்டன்ட் பார்த்துட்டு போனால் அதுக்கு பின்னுக்கு வரிசையாக ஒரு 5-6 டாக்டர் மாதிரி இருப்பாங்க, எத்தனையோ நர்சஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ப்ரைவேட்டில் அந்த அளவுக்கு ப்ரைவேட்டில் அவர் கூப்பிட்டு எடுக்கிறது எத்தனை மணி தேவை, சடனாக அவர் அரெஸ்டண்டாக பார்க்க ஆள் இருக்கார். இங்கே அப்படி ஒரே ஒரு இந்த பிரச்சனை மக்களுக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் ஒரு திடீரென்று உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தால், ஏதாவது ஒரு என்று சொன்னால், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறது மகா பாதுகாப்பானது உங்களுக்கு. அதே போல் எங்களுக்கு ஒரு ஏனி இல்லை, ஏனின்னு சொல்ல ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி யூனிட் வந்து ப்ராப்பரானது இல்லை. அதை நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கோம். மற்றபடி மற்ற வகையில் போனால் இப்போ ஃபர்தர் டிவலப்மெண்ட்டுக்கு எங்களுக்கு தருவாங்க. அது பெரிய பேசும் இன்றைக்கு ஒரு 3 acres பாணி எடுத்துருக்கோம், அதை ஃபில் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு வசதி இல்லை. அதை ஃபில் பண்ணி அதில் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு நோக்கம் இருக்கு. எனக்கு ஒரு இன்னொரு பெரிய பிளான் என்னென்னா, இதில் எல்லோரும் செய்கிற அதே வேலையை நாங்கள் செய்யாமல் ஒரு சப்ளிமெண்ட்ரியாக இதை செய்யணும், அதை கம்ப்ளிமெண்ட், அதாவது இன்னொரு இடத்துக்கு நாங்கள் ஃபிட் ஆகணும். அதாவது உதாரணத்துக்கு போனால், நான் இப்போ எல்லோரும் சர்ஜரி செய்கிறாங்க, எல்லோரும் சின்ன வச்சு அதே செய்து கொண்டிருக்காங்க, எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு சர்வீஸ் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு மோடிஃபை பண்ணணும். இப்போ அதுதான் இந்த முக்கியமான நோக்கம். அதுக்கு எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது இடம்.